தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே தொடும் என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே தொடும் என் கால்களையே உம் பாதை நடக்க வேண்டுமே இயேசுவே உம் பாதையில் நடக்க வேண்டுமே தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே தொடும் என் உடலினையே நோய்கள் தீர வேண்டுமே இயேசு
தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே பெருக வேண்டுமே இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே தொடும் என் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ பொன்னிற பேழையில் வெண்ணிறை அப்பத்தில் ஆண்டவர் இயேசு நற்கருணை நாதராக நற்கருணை அருட்சாதனமாக நம் முன்னால் எழுந்தருளியிருக்கிறார். அந்த ஆண்டவர் முன்னால் நாம் மண்டியிட்டு பாடினோம், நம்முடைய உடலின் ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவரே நீர் தொடும் என்று பாடினோம். என்னுடைய கண்களை தொடும் உம்மை பார்க்க வேண்டும், காதுகளை தொடும் உமது வார்த்தை கேட்க வேண்டும், என்னுடைய இதயத்தை தொடும் உம்முடைய அன்பு பெருக வேண்டும், என்னுடைய கைகளை தொடும் உம்முடைய பணியை நான் செய்ய வேண்டும், கால்களை தொடும் உமது பாதையில் நான் நடக்க வேண்டும். ஒவ்வொரு அவயவத்தையும் சொல்லி ஆண்டவருக்கு அதை அர்ப்பணித்து தொடும் தொடும் என்று பாடிக்கொண்டிருந்தோம். உண்மையிலேயே எத்தனை பேர் முழுமையாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய தொடுதலை உணர்ந்தோம் எண்ணி பாருங்கள். வெறும் வாயினால் பாடுவதில் அல்ல, உணர்ந்து பாட வேண்டும். அந்த பாடலுக்கேற்றவாறு நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும். அவர் நம்மை ஆழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும். ஒரு மண்பாண்டம் செய்கின்ற குயவர், அவருடைய கையில் களிமண் இருக்கிறது. அந்த களிமண்ணை நன்றாக பிசைந்து அதை வந்து ஒரு பொம்மையாகவோ ஒரு பானையாகவோ அல்லது ஒரு சட்டியாகவோ அல்லது ஒரு பானையின் மூடியாகவோ அவர் செய்கின்றார். அந்த களிமண் அதற்கேற்றவாறு வளைந்து கொடுக்கிறது, இல்லை என்றால் செய்ய இயலாது. அதே இதை ஒரு
காஞ்ச செங்கலை செய்ய முடியுமா? முடியாது. அங்கே அந்த செங்கலில் ஒரு வளைவு இல்லை. அதுபோன்று ஆண்டவரும் நம்மில் செயல்பட வேண்டும் என்றால் ஒரு குயவன் கையில் கடிமல்லை போல நாம் வளைந்து கொடுக்க வேண்டும். எனவே ஆண்டவரே நீ தொடும் தொடும் என்று பாடினோம். நாம் இப்பொழுது நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போம். இதோ நற்கருணை ஆண்டவர், நற்கருணை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறோமா? என்னைக்காவது நன்மை வாங்குகிறோம் தான் சொல்கிறோம். நன்மை வாங்கிட்டியா? இப்போ நற்கருணையில் இருக்கிற ஆண்டவரை நம்ம என்ன சொல்கிறோம்? நன்மை என்று சொல்லுகிறோம். நன்மை வாங்கிட்டியா? நன்மை வாங்க போகிறேன், நன்மை உட்கொள்ள போகிறேன் இப்படிதான் சொல்கிறோம். அப்போ அவர் நன்மையின் உருவாக இருக்கிறார். கடவுள் நன்மையாக இருக்கிறார், இயேசு நன்மையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் நம்முடைய அவயவங்களை தொட்டு நம்மை ஆட்கொண்டிருந்தால் நாமும் என்ன செய்வோம்? நன்மை செய்வோம். நன்மை வாங்கும் கிறிஸ்தவர்களாக மட்டுமல்ல, நன்மை செய்யும் கிறிஸ்தவர்களாக, நன்மை செய்யும் பக்தர்களாக நாம் மாற வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் நாம் நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும். கெவின் கார்ட்டர் அப்படிங்கிறவர் ஒரு உலக புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர். அவர் ஒரு புகைப்படம் எடுத்தார். அந்த புகைப்படத்திற்கு உலகத்தின் சிறந்த விருது, புகைப்பட கலைஞர்களுக்கு கொடுக்கின்ற சிறந்த விருது கொடுக்கப்பட்டது. அந்த புகைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றிலே கடுமையான பஞ்சம், அந்த பஞ்சத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டு உடம்பு தேஞ்சி இருக்கிறாங்க. அவர்களுக்கு உணவளிப்பதற்காக ஆங்காங்கே சில முகாம்கள், சில உணவு முகாம்கள் இருக்கிறது. ஒரு குழந்தை கண்ணன் கரையன் என்று எலும்பும் தோலுமாக, அந்த நடந்து போக சக்தியற்ற குழந்தையாக அந்த சாப்பாடு கொடுக்குற இடத்தை நோக்கி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போகுது. குழந்தைன்னா ரொம்ப சின்ன குழந்தை இல்லை, ஒரு 4 வயது பையன் வச்சுக்கலாம். அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டுருக்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு ராட்சச கழுகு ஒன்று காத்திருக்கிறது. எனக்கு தெரியுமா, இந்த பையன் அந்த உணவு கொடுக்கிற இடத்திற்கு செல்லும் முன்னால் இறந்து விழுந்து விட்டால் அவனை இரையாக்கி கொள்ளலாம் என்று அந்த கழுகு அவனுக்கு பின்னால் காத்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அந்த புகைப்பட கலைஞர் எடுத்தார், புகைப்படமாக எடுத்தார். அந்த புகைப்படத்திற்குத்தான் உலகத்தின் மிகச்சிறந்த விருது கொடுக்கப்பட்டது, புலிஸ்டர் விருந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் பரிதாபம், அந்த சிறுவனுடைய கதி என்ன தெரியுமா? அவன் அந்த உணவு கொடுக்கின்ற இடத்திற்கு செல்லும் முன்னால் இறந்து போகின்றான். இன்றைக்கு நிறைய பேருடைய நிலைமை அதுதான். இன்றைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு இளைஞன் தெருவில் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறான். பைக்கில் போனவன் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறான். ரத்தம் வடிந்து ஓடுகிறது. நிறைய பேர் சுற்றி நின்று செல்லில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோ எடுத்து போட்டாங்க. சாலையில் செல்லும்போது கவனமாக செல்லவும். அந்த சிறுவன், அந்த இளைஞனுக்கு என்ன ஆச்சு? அவனை காப்பாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அதை பற்றியெல்லாம் யாரும் சிந்திக்கவில்லை. இதுதான் இன்றைய நம்முடைய யதார்த்த வாழ்க்கை. யதார்த்த வாழ்க்கை, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது யாரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை.
அடுத்தவனுக்கு என்ன நேர்கிறது கவலைப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. சமூக அக்கறையுடையவர். ஒவ்வொரு மனிதனையும் அவனைத்தான் அன்பு செய்கிறேன் என்று சொல்வது போல அன்பு செய்கின்றவர். அவரவர் தேவை அறிந்து அவர்களுக்கு நன்மை செய்பவர். எனவேதான் அவரை நன்மை என்று சொல்கிறோம். விளம்பரத்திற்காக அல்ல. இன்றைக்கி நம்ம இயேசுவை வந்து பெரிய ஒரு கடவுளாக பார்க்கிறோம். ஆனால் அவர் கடவுளாக இருக்கின்ற தன்மையை விடுத்து மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார். எதற்காக? பாவச்சேற்றிலே மூழ்கியிருந்த, பிளவுண்டிருந்த மனிதனை ஒன்று சேர்த்து அவனை கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளுடைய சாயலாக மாற்றுவதற்காக. தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய பிள்ளையாக வேண்டும், தன்னுடைய சாயலாக இருக்க வேண்டும், தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அது எப்படி என்று கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகிற்கு வந்தார். எனவே அவரை கடவுளாக நினைத்து கும்பிடுவதில் மட்டுமல்ல, நேர்ச்சிகள் செலுத்துவதில் மட்டுமல்ல, அவரை கண்டுபாவிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் வாழ வேண்டும். அதில் தான் நம்முடைய நம்பிக்கை அமைந்திருக்கிறது, நம்முடைய விசுவாசம் அடங்கியிருக்கிறது. நான் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை. வாழ்க்கையில் அதை வாழ வேண்டும். நம்மையே அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணம் நம்முடைய நன்மைத்தனத்திலே வெளிப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே நம்முடைய அர்ப்பணம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய சாயலை நம்மிலே அவர்கள் பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு தொடர்வண்டி நிலையம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் ஒரு வயதான பாட்டி ஆரஞ்சு பழங்களை விற்று கொண்டிருக்கிறார். எல்லோரும் வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு. கடைசி நேரத்தில் தான் நம்ம ஓடுறது வழக்கம். எங்கே போனாலும் பச்சை காலுக்கு போனாலும் கூட அப்படி தான் பாவாங்க நம்ம பிள்ளைங்க. கடைசி நேரத்தில் கடன் ஓடுவாங்க. அது மாதிரி எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞனுடைய கால் தடிக்க அந்த பழக்கூடை சாய்ந்து விட்டது. ஆரஞ்சு பழங்களெல்லாம் உருண்டு ஓடுது. அந்த வயதான மூதாட்டி என்ன செய்கிறது? ஒரு சில பழங்களை பிரிக்கி கொண்டிருக்கிறார். அதை பார்த்த இன்னொரு இளைஞர் அந்த பழங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த கூடையிலே கொண்டு வந்து சேர்த்து பாட்டியை உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த பாட்டி அந்த இளைஞனை பார்த்து கேட்கின்றாள், தம்பி உன் பேர் கடவுளா? உன் பேர் கடவுளா என்று அந்த பாட்டி கேட்கின்றார். கடவுளை நாம் நம்முடைய செயலிலே காட்ட வேண்டும். அதுதான் சான்று வாழ்க்கை. அதுதான் உண்மையான பக்தனுக்கு அடையாளம். நம்முடைய செயலில், நம்முடைய வார்த்தையில் இந்த கடவுளை, இந்த நன்மையை நாம் காட்ட வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதை சிந்தித்து பார்ப்போம். நன்மை செய்து வாழ்வோம். நிச்சயமாக இயேசு நம்மோடு இருப்பார், நம்மை தொடுவார். இயேசு இருக்கிற இடத்துல தீமை வராது. இயேசு இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு இடமில்லை. இயேசு இருக்கிற இடத்தில் எந்த கட்டுக்களும் நம்மை கட்டி வைக்க முடியாது. நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே இயேசு இல்லை என்பதுதான் அர்த்தம். எனவே தொடும் தொடும் என்று ஒவ்வொரு அவயவங்களாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தோமே, உண்மையிலேயே ஆண்டவரே தொடும், நான் உம்மை காட்ட வேண்டும், உம்மை பேச வேண்டும், உம்மை அன்பு செய்ய வேண்டும், உம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு கணமும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு மேலான வரங்களை, அவருடைய ஆற்றலை, மேலான வாழ்வை நமக்கு நிச்சயமாக அருள்வார். ஆழமான நம்பிக்கையோடு அனைவரும் எழுந்து நின்று
நாம் அந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவரிடம் சரணாகதி அடைவோம். அவரிடம் அவரை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் அர்ப்பணித்து பாடுவோம். சரணாகதி சரணாகதி இயேசுவின் பாதமே சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி பரலோக வாசனே பக்தரின் நேசனே பரமேஸ்வரன் பாதம் சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி சர்வத்தை ஆண்டிடும் சகலமும் முன்வசம் சர்வேஸ்வரன் பாதம் சரணாகதி அனைவரும் பாடுவோம். சரணாகதி சரணாகதி இயேசுவின் பாதமே சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி அன்பின் சொரூபமாய் அடியார்க்கடியனாய் அவதரித்தனின் பாதம் சரணாகதி அன்பின் சொரூபமாய் அடியார்க்கு அடியனாய் அவதரித்தனின் பாதம் சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி குறைவினையாகற்றும் நிறைவினால் நிரப்பும் நிர்மலரே நின் பாதம் சரணாகதி குறைவினையாகற்றும் நிறைவினால் நிரப்பும் நிர்மலரே நின் பாதம் சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி உலகத்தின் பாவத்தை அழித்திடும் பலியே கிருபாகரன் பாதம் சரணாகதி உலகத்தின் பாவத்தை அழித்திடும் பலியே கிருபாகரன் பாதம் சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி குருசுயினில் பலியாய் மறித்துயிர்த்தெழுந்தவா நித்யாதிபதி பாதம் சரணாகதி குருசுயினில் பலியாய் மறித்துயிர்த்தெழுந்தவா நித்யாதிபதி பாதம் சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி சரணாகதி சரணாகதி
வெண்மையும் சிவப்புமாய் சௌந்தர்யமானவா மனவாள நின் பாதம் சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி 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 இயேசுவின் பாதமே சரணாகதி சபையாம் சரீரத்தை விடுவிக்க விரைந்திடும் நியாயாதிபதி பாதம் சரணாகதி சரீரத்தை விடுவிக்க விரைந்திடும் நியாயாதிபதி பாதம் சரணாகதி 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 இயேசுவின் பாதமே 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 சரணாகதி மனதால் படியிடுவோம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம் நம்மையே அவருக்கு அர்ப்பணிப்போம் அவருடைய அருள் வேண்டி கொண்டாடுவோம் நன்மைகளின் நாயகனே இறைவா நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கின்ற அன்பு மீட்பரே இயேசுவே இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் உம்முடைய திருப்பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் மண்டியிட்டிருக்கிறோம் அன்பு இயேசுவே எங்களை கண்ணோக்கி அருள் அன்று உம்மை நோக்கி ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்ட பார்க்க இயலாத அந்த பிச்சைக்காரனை அழைத்து கண்களை தொட்டு நீர் குணப்படுத்தினீரே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவனை குணப்படுத்தினீரே ஆண்டவரே இதோ பல்வேறு பிரச்சனைகளோடு நோய் நொடிகளோடு சாத்தானுடைய கட்டுக்களோடு பில்லி சூனிய கட்டுக்களோடு நாங்கள் உம்முடைய திருத்தலம் நாடி வந்து உம்முடைய திருப்பாதத்திலே மண்டிகிட்டு இருக்கிறோம் எங்களையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களையும் தொடும் ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நெஞ்சிருக உம்மை பார்த்து கேட்கின்றோம் நம்பிக்கையோடு கேட்கின்றோம் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே இந்த நேரத்தில் தொடும் உம்முடைய அருளையும் ஆசிரையும் எங்கள் மீது பொழிந்தருளும் பனியும் மழையும் எவ்வாறு தங்களை தாங்கிக் கொள்கிறவருடைய கரங்களிலே அல்லது கலங்களிலே நிறைகிறதோ அதே போன்று உம்முடைய அருளை நீர் பொழிந்து கொண்டிருக்கிறீர் எங்களுடைய இதயத்தை திறக்கச் செய்கிறோம் உம்முடைய அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் எங்களுடைய இதயத்திலே தாங்குகின்ற அளவிற்கு நாங்கள் எங்களுடைய இதயத்தை எங்களுடைய உள்ளத்தை உம்மை நோக்கி திறக்கச் செய்யும் ஆண்டவரே திறந்தருளும் திறந்தருளும் ஆம் ஆண்டவரே இதோ எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் எங்களுடைய உடைமைகள் உணர்வுகள்
எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதி, எங்களை தொடும், எங்களை குணப்படுத்தும், எங்களை தூக்கிவிடும், எங்களுடைய சுமைகளை இறக்கிவிடும். நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்க அருள் கூறும் ஆண்டவரே, ஆமென். திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த